ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சங்கரா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு மூணு நாலு இன்க்ரீடியன்ஸ் வந்து அரைச்சி ஊற்றுவோம். அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து இந்த மீனோட வறுவலுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து நாங்கள் சும்மா அதை குத்துமதிப்பாக கையில் போடுறோம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் நல்லா எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 15-20 போல் ஒரு மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பட்டை சோம்பு அதில் வந்து கொஞ்சோண்டு எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நசுக்கி வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் சேர்த்து கலந்து. ஸோ அதில் கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கோங்க. இதோட நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நம்ம குழம்பு கரப்பம்பில் தேங்காய் சோம்பு அந்த மசாலா அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலே போதும். இதை இந்த பேஸ்ட்டு தான் வந்து அந்த மீனோட டேஸ்ட்டே வித்தியாசமாக நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து மீன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அடுத்தது வந்து மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து ரொம்ப போட வேண்டாம், சும்மா ஓரளவு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டால் போதும். ஸோ அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள். அடுத்தது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த மசாலா இருக்குங்கள்ல, அதை போட்டுட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை எடுத்து சும்மா லேசாக சாறு பிழிஞ்சுக்கோங்க. ஸோ இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இது டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது நல்லா ஊற வைங்க. அடுத்தது வந்து இது வந்து நம்ம செய்ய போகிறது வந்து தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா தோசைக்கல்லில் செய்கிறப்போ வந்து அந்த மசாலாலாம் நல்லா அந்த மீனோடே ஒட்டி இருந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டு குறையாமல் இருக்கும். எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம வறுத்தோன்னு வைங்களேன், அந்த மசாலாலாம் அந்த எண்ணெயிலே இறங்கிடும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறோம். தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மீன் எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டாக போட்டு வறுத்து பாருங்கள். ஏன்னா அது கடல் மீன்ன்றனால சிலப்போ ஒட்டிக்கும். ஆனால் நீங்கள் எண்ணெய் நிறையா ஊற்றுனீங்கனாக்கா அது வந்து அதில் ஒட்டிக்காது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் அதுக்கப்புறமும் வந்து நல்லா போட்டதுக்கப்புறமும் நம்ம உங்களுக்கு தேவைன்னா மேலே வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பார்த்து மெதுவாக திருப்பி போடுங்க. எல்லாம் சிலப்போ அதான் சொன்னேன்னு ஒட்டிக்கணும். ஸோ பார்த்து மெதுவாக அந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா வந்து பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா ஓரளவு வெந்ததுக்கப்புறம் பார்த்து போடுங்க. முடிஞ்சளவு அப்படி இல்லைனா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுனாலும் வருங்க. ஏன்னா சிலப்போ மேலே வெந்த மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து நீங்கள் பொறுமையாக அதை ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா அந்த மசாலாலாம் அந்த மீனில் சோர்ந்து நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். ஓகே, அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு செஞ்சு வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த நம்ம அரைச்சி ஊற்றின அந்த மசாலானால அது டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ எல்லாருமே இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோன்னே நல்லா உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே பாருங்கள் நல்லா எப்படி வெந்திருக்குன்னு. உங்களுக்கு அந்த பார்க்குறப்பே அதை சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எல்லோரும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.